சச்சரவு. குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, அவங்களுக்குள்ள புரிதல் கிடையாது. புரிதல் அப்படின்னா என்னதுங்க, அவங்களுக்குள்ள புரிதல் இருந்தால் தானே அவங்களை என்ன பேசுகிறாங்க நின்று கேட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேவ்ஸ், அந்த அந்த எதிர்மறை சக்திகள் இரண்டும் நெகட்டிவாக மாறுது. அப்போ அவங்க இருக்கிற இடம் ஒன்றா சரியிருக்காது, சரிங்களா? இப்போ அவங்க இருக்கக்கூடிய வீட்டில் தென் கிழக்கு இல வட மேற்கு இந்த ரெண்டு இடத்துல நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே 24 மணி நேரம் சண்டை இருக்குது, எப்போ பாரு எங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு போகுது, எங்கே போனாலும் எங்களுக்கு பிரச்சனைகள், இப்போ கார் நிற்கிது, வண்டி நிற்கிது, எது பார்த்தாலும் பிரச்சனை. அப்படின்னா தென்கிழக்கு வடமேற்கு இந்த கார்னர் ஒரு எல் டைப்புன்னு வச்சுக்கோங்க, இந்த கார்னரில் உங்கள் வீட்டில் வெடிப்பு இருக்கும். அந்த செவுத்தில் ஒரு அளவுக்கு இவ்வளோ ஒரு பெரிய லெவலுக்காவது வெடிப்பு இருக்கும், அது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வெடிப்பு இருந்தால் அந்த வெடிப்பே உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். இப்போ வெடிப்புனா செவுத்தில் நார்மலாக ஸ்க்ராட்ச் விழுகிறது தான், ஆனால் நம்மளுடைய விரல் சுண்டு விரலெல்லாம் உள்ளே போகிற அளவுக்கு ஒரு வெடிப்பு இருக்குது, அந்த ஜன்னல்லேருந்து பெரிய வெடிப்பு இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் தான் இருக்கும். அது இருந்தால் உடனடியாக சரி செய்து கொள்ளவும், சரிங்களா? ஏன் அப்படின்னா அந்த வெடிப்பில் நிறைய துஷ்ட சக்திகள் வந்து உண்டாக்கும். ஏன் அப்படின்னா எப்பவுமே வீடு அப்படிங்கிறது ஓட்டை உடசல் இருக்கக்கூடாது, ஓட்டை உடசல் இருக்கக்கூடாது, அதனால அந்த மாதிரி சொல்கிறோம். அடுத்தது அப்போ இந்த சண்டை சச்சரவு அது ஒரு விதமாக நீங்கள் பார்க்கணும். அடுத்தது கண்டிப்பாக இரண்டு பேரும், தம்பதியர்கள் இரண்டு பேரும் அர்த்தநாரீஸ்வரர் பள்ளிப்பாளையத்துலேருந்து நீங்கள் நாமக்கல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார். இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை நீங்கள் வருஷத்துக்கு ரெண்டு முறை போயிட்டு வந்தால் போதும். ஏன்னா அது தம்பதியரோட அர்த்தநாரீஸ்வரர் ஆண் பெண் இருவரும் இணைந்து அங்கே நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் தம்பதியாக போகும்போது உங்களுடைய வேவ்ஸ் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்துடும். நீங்கள் அதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்க வேணாம், நீங்கள் அங்கே போனாவே அதனுடைய இயற்கை சூழ்நிலையும் உங்களுடைய எதிர்மறை சக்தியும் உங்களுக்கு அங்கே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டு பண்ணி அந்த கோயிலேருந்து வெளியில் வரும்போதே உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதல் உண்டாகும். அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் போயிட்டு வாங்க, இல்லாட்டி இரண்டு முறை போயிட்டு வாங்க. அந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு, உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள்லாம் விலகி நல்ல ஒரு அம்சம் உங்களுக்கு உண்டு பண்ணும். அப்போ அங்கே போகும்போது நான் என்ன வாங்கிட்டு போகணும் அப்படின்னா தாமரை வாங்கிட்டு போங்க. தாமரை என்பது லக்ஷ்மி, மகாலட்சுமி. அப்போது அந்த மகாலட்சுமியை நல்ல தாமரை யார் பார்த்தாலுமே என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய தெய்வ கடாட்சம் தாமரை, தாமரையில் தான் சரஸ்வதி இருக்காங்க. அப்போ உங்களுடைய நாவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக வெளியில் வந்துடும், புரியுதுங்களா? அப்போ இதையே நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய குடும்ப ஒற்றுமை நிலவும், விபத்துகள்லேருந்து தப்பிப்பீங்க. மெயின் விஷயம் இது, விபத்துகள்லேருந்து தப்பிப்பீங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணலாம். எனக்கு ஃபோன் இது